ஹாய் குட்டீஸ், இது உங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கறது 8th ஸ்டாண்டர்டில் 5th சப்ளிமெண்ட்ரி தான் பார்க்க போகிறோம். 5th சப்ளிமெண்ட்ரியோட ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மைண்ட் மேப் பார்க்க போகிறோம். மாணவர்களே, மைண்ட் மேப் வந்து கேட்டிருந்தாங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர். ஸோ அவங்களுக்காக நம்ம இந்த பாடத்தை மைண்ட் மேப்லேருந்து பார்க்க போகிறோம். இனி ஒரு காலங்களில் மைண்ட் மேப் வேணுமா வேணாமான்றத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மைண்ட் மேப் வேணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ நான் மைண்ட் மேப் நடத்திட்டு போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அதோடய தமிழ் மீனிங் சொல்கிறேன், ஓகேங்களா? அப்புறம் நம்ம க்வெஸ்சன் ஆன்சர் பார்க்கலாம், ஓகேங்களா மாணவர்களே? இப்போ பாருங்கள், இந்த பாடத்தில் இந்த பாடத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வென் இன்ஸ்டிங்க்ட் ஒர்க். இன்ஸ்டிங்க்ட்னா உள்ளுணர்வு வேலை செய்யும் பொழுது. உள்ளுணர்வு அப்படின்றது பார்த்திங்கன்னா எல்லா உயிரினங்களுக்கு இருக்கு மாணவர்களே, மனிதர்களுக்கு மட்டும் இல்லை. மனிதர்களுக்கு பார்த்திங்கன்னா இயல்பாகவே சில இடங்களுக்கு போகும்போது இந்த இடத்துக்கு போகாத, அவங்களோட சேராத, நீ இந்த பாடத்தை படி அப்படின்னு சில விஷயங்கள் வந்து மனதுக்குள்ளே பேசும். அப்படியேப்பட்ட பாடங்கள், அப்படியேப்பட்டதான சிந்தனைகளுக்கு பேர் தான் உள் உணர்வு, மனதின் உள்ளே தோன்றக்கூடிய நினைவு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பாருங்கள் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த பாடத்தை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாடத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன விஷயம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு பிளாக் கலர் ஹார்ட்ஸை பற்றி தான் இந்த பாடம். இந்த பாடத்தோட ரைட்டர் சீவல், அதாவது ஆனா சீவல் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ் அ லேடி. அவங்க இந்த அனிமல்ஸை பற்றி நிறைய எழுதியிருக்கிறாங்க. இந்த பாடத்தில் ஒரு கதையில் கூட பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேர், ஒரு எஜமானர், அவனுடைய குதிரை வண்டி ஓட்டுபவன், அந்த குதிரை வண்டியில் குதிரையாக இருக்கக்கூடிய பிளாக் பியூட்டி, இந்த மூணு பேரும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. போயிட்டு அவங்க எப்படி திரும்பி வந்தாங்க அப்படின்ற கதை தான் இது. இந்த கதையை யார் சொல்கிறாங்கன்னா, அந்த கோச்மேன் ஜான் சொல்லலை, அந்த மாஸ்டர் அந்த எஜமானும் சொல்லலை, அந்த ஹார்ஸு தான் வாழ்க்கையில் நடந்த கதையை அப்படியே சொல்லுது. அந்த மாதிரி தான் இந்த கதை கொடுக்கப்பட்டிருக்கு. சரி ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த மைண்ட் மேப் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மைண்ட் மேப் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நரேட்டர் எ ஹார்ஸ் நேம்டு பிளாக் பியூட்டி. யார் இதை சொல்கிறவர், சொல்லுபவர், நரேட் பண்ணுறவர், நரேட்டர் எ ஹார்ஸ் நேம்டு பிளாக் பியூட்டி. பிளாக் பியூட்டி எனும் பெயர் கொண்ட குதிரை. இட்ஸ் மாஸ்டர் லாங் ஜேர்னி வித் கோச்மேன் ஜான். அதனுடைய எஜமானர் ஒரு நீண்ட பயணத்தை கோச்மேன் குதிரை ஓட்டுவும் ஜானுடன் மேற்கொண்டார். ஹேட் டு கிராஸ் உடன் பிரிட்ஜ். இந்த இடத்துல பியூட்டி வராது, ஓகேங்களா? ஓகே, ஹேட் டு க்ராஸ் த உடன் பிரிட்ஜ். ஒரு மரப்பாலத்தை கடக்க வேண்டி இருந்தது. ரிவர் ரைசிங் ஃபாஸ்ட், தண்ணில் ஆற்றில் நீரானது பெருகி கொண்டே இருந்தது. பிளாக் பியூட்டி ரிலக்டன்ட் டு க்ராஸ் பிரிட்ஜ், கருப்பு அழகி ஆற்றை, அதாவது பாலத்தை கடக்க ரிலக்டன்ட், தவிர்த்தது அல்லது தயங்கியது. ரிலக்டன்ட், தயங்கியது. நியூ சம்திங் ராங் வித் த பிரிட்ஜ், ஏதோ தவறாக இந்த பாலத்தில் இருக்கிறது என்பதை அறிந்து. த மேன் டோல்டு பிரிட்ஜ் புரோக்கன் டியூ டு ஃப்ளட். இதெல்லாம் சும்மா ஒரு ஐஃபோனில் கொடுத்துருக்குன்னா இதில் வந்து ஒரு சும்மா ஒரு ஹின்ஸ் தான் மாணவர்களே, இது கிராமட்டிக்கல் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஹின்ஸ் தான். ஒரு மனிதர் சொன்னார், பாலம் உடைந்து விட்டது வெள்ளத்தால். பிளாக் பியூட்டி இன்ஸ்டிங்க் சேவ்டு ஆல், கருப்பு அழகியின் உள்ளுணர்வு எல்லாரையும் காப்பாற்றியது. இதுதாங்க இந்த பாடத்தோட ஒரு சிறுசாரம்சம். இதை தான் நம்ம மைண்ட் மேப்பாக போட்டிருக்கோம். அடுத்து பாருங்கள் கன்சால்டேஷன் பார்க்கலாம். கன்சால்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா, ஓகே ஃபஸ்ட்டு பாருங்கள் நரேட்டர் ஓகே இப்போ கரெக்டாக இருக்குது. நரேட்டர் பாருங்கள், பிளாக் பியூட்டி எ ஹார்ஸ்,
கருப்பு அழகி குதிரை இன்சிடெண்ட் என்ன நடந்துச்சு மாஸ்டர் லாங் ஜேர்னி கோச்மேன் டிரைவ் காட் கிராஸ் உட்டன் பிரிட்ஜ் இதெல்லாமே இன்சிதாங்க மாஸ்டர் எஜமானர் ஒரு நீண்ட பயணம் கோச்மேன் டிரைவ் காட் வண்டியை படகு வண்டி ஓட்டுபவர் ஓட்டினார் கிராஸ் உட்டன் பிரிட்ஜ் அவர்கள் வந்து ஒரு மரப்பாலத்தை கடந்தார்கள் இன்ஸ்டிங்ஸ் உள்ளுணர்வு இன்சிடெண்ட் நிகழ்வு பிளாக் பியூட்டி ரிலக்டன்ட் டு கிராஸ் சம்திங் ராங் கருப்பழகி கடக்க தயங்கியது ஏதோ ஒன்று ஆபத்து ஏதோ ஒன்று தவறாக இருக்கிறது சேவ்டு தம் ஃப்ரம் புரோக்கன் பிரிட்ஜ் உடைந்த பாலத்திலிருந்து அவர்களை காப்பாற்றியது ஓகேங்களா பாருங்கள் நரேட்டர் இன்சிடெண்ட் இன்ஸ்டிங்க்ட் சேவ்டு தம் அந்த ஆர்டரில் என்னென்னலாம் நடந்துச்சுன்றதை எழுதியிருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் ஷார்ட் பேராகிராஃப் ஷார்ட் பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா பிளாக் பியூட்டி வாஸ் அ ஹார்ஸ் கருப்பு அழகி என்பது ஒரு குதிரை இட் நரேட்டட் இட் ஸ்டோரி அது தன்னுடைய கதையை சொன்னது ஒன்ஸ் இட் ஹேட் எ லாங் ஜேர்னி வித் இட்ஸ் மாஸ்டர் அண்ட் கோச்மேன் முன்னொரு காலத்தில் அது ஒரு பெரிய நீண்ட பயணத்தை செய்தது தன்னுடைய எஜமானுடையும் தன்னுடைய தன்னை ஓட்டுபவன் சவாரி செய்பவனுடனும் தே ஹேட் டு கிராஸ் எ லோ உட்டன் பிரிட்ஜ் மிகவும் தாழ்வான ஒரு மரப்பாலத்தை அது கடக்க வேண்டியிருந்தது த ரிவர் வாஸ் ரைசிங் ஃபாஸ்ட் ஆற்றில் நீரானது பெருகி கொண்டே இருந்தது பிளாக் பியூட்டி வாஸ் ரிலாக்டன்ட் டு கிராஸ் த பிரிட்ஜ் கருப்பு அழகி பாலத்தை கடக்க தயங்கியது இட் ஹேட் நோன் தட் சம்திங் வாஸ் ராங் வித் த பிரிட்ஜ் அதற்கு தெரியும் ஏதோ ஒன்று தவறாக அந்த பாலத்தில் இருக்கிறது என்று எ மேன் டோல் தம் தட் த பிரிட்ஜ் ஹேட் புரோக்கன் ஒரு மனிதர் இந்த பாலம் உடைந்து விட்டதாக சொன்னார் அவ்வளோதான் மாணவர்களே சிம்பிளாக நம்ம வந்து இப்போ வந்து இந்த செஷனில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் மூன் பாருங்கள் ஃபஸ்ட்டு மைண்ட் மேப் பார்த்துருக்கோம் மைண்ட் மேப் போட்டுருங்க அடுத்து கன்சாலிடேஷன் என்ன இந்த பாடத்தில் இருக்க கன்சாலிடேஷன் பார்த்துருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் பேராகிராஃப் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதை உங்களுடைய இங்கிலீஷ் நோட்டை எழுதிடுங்க இனி ஒரு காலத்தில் மோரலஸ் நம்ம இந்த மாதிரி ஒரு பாடத்தை பார்க்கலாம் அப்படி பார்க்கும்போது அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன் நீங்கள் தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு ஆதரவு தாருங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் சொல்லுங்கள் தயவு செஞ்சு சேனலுடைய எல்லா வீடியோவும் பாருங்கள் நீங்கள் எந்தளவுக்கு வீடியோ பார்த்து நீங்கள் எந்தளவுக்கு கமெண்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தான் என்னால் பாடம் நடத்த முடியும் உங்களுடைய கமெண்ட் தான் எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு உற்சாகம் நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் தான் எனக்கு கிடைக்க ஒரு உற்சாகம் தயவு செய்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் யூடியூப் சேனல் தேங்க்யூ